பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 4697, பக்கம் 139. தலைப்பு: வாட்ச் டவரிலிருந்து ஒரு பார்வை, செலவில்லாத மற்றும் சிறந்த ஆயுள் காப்பீடு. ஆம், கர்த்தருடைய அர்ப்பணம் பண்ணியுள்ள ஜனங்கள் பாதுகாத்திடுவதற்கென தங்களுக்கு எந்த பூமிக்குரிய ஜீவனும் இல்லை என்றும், தங்கள் பூமிக்குரிய ஜீவனானது கர்த்தருக்கும் அவருடைய நோக்கங்களுக்கும் அடுத்த ஊழியங்களுக்கென்று மரண பரியந்தம் அர்ப்பணம் பண்ணப்படும் அறிந்திருக்கின்றனர். இந்த கண்ணோட்டத்தின்படி பார்க்கையில், செலவில்லாத மற்றும் சிறந்த காப்பீட்டு பத்திரம் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானத்தின் முழுமையான அர்ப்பணிப்பாகும் மற்றும் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியினுடைய ஜெனிப்பித்தலே நமக்கு கர்த்தர் அளிக்கும் ரசீதாய் இருக்கின்றது. இத்தகையவர்கள் பொதுவாக கள்ள சகோதரர்களிடமிருந்து புறங்கூறுதலையும் தூஷணங்களையும் துன்புறுத்தல்களையும் வட்டியாக அவ்வப்போது பெற்றுக்கொள்ளுவார்கள் என இவர்கள் வேத வாக்கியங்களினால் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளனர். இந்த அனுபவங்களானது அவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானது என்றும், அவர்களோடு திவ்ய தயவு தொடர்ந்து காணப்படுகின்றது என்பதற்கான உறுதியாய் இருக்கும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுதோ பூமிக்கடுத்த ஆதரவுகளுக்காய் தங்களை சார்ந்திருப்பவர்களின் நலனுக்கடுத்த விஷயங்களில் தங்கள் பூமிக்குரிய ஜீவியங்களை கொடுப்பது தொடர்புடைய விஷயத்தில் உள்ள சிலருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க எண்ணம் கொண்டுள்ளோம். இதுவரையிலும் இதழாசிரியர் எவ்வகையான ஜீவ காப்பீடுகளையும் கொண்டிருக்கவில்லை மற்றும் கொண்டிருக்கவும் விரும்பவில்லை. எனினும் அனைவருக்கும் சூழ்நிலை ஒன்று போல் இருப்பதும் இல்லை. எங்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படி தன்னை சார்ந்திருக்கும் மனைவியையும் பிள்ளைகளையும் பெற்றிருக்கும் ஒரு தகப்பன் ஒருவேளை பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாகவும் தொழில் பண்ண முடியாதவர்களாகவும் இருக்கையில் இவர்களுக்கான சில பொறுப்புகளை உடையவராய் இருப்பார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 1 தீமோத்தேயு 5:8 என்று அப்போஸ்தலன் கூறியுள்ளார். இவ்வார்த்தைகளானது அப்போஸ்தலனுடைய நாட்களின் வாழ்க்கைக்கான காப்பீட்டு திட்டங்களுக்கு பொருந்தாது என்றும், அது ஒரு மனுஷன் தன் கடன்களை கட்டி தீர்ப்பவனாகவும் தன் குடும்பத்தினை நியாயமான சௌகரிய நிலையில் வைத்து கொள்ளுபவனாகவும் மற்றும் கூடுமானால் வீட்டையோ அல்லது தான் ஒருவேளை மரித்து போகும் காலங்களில் தன் குடும்பத்தாருக்கு உதவியாக இருக்கும் ஏதோ ஒன்றினை சிறிய முன்னேற்பாடாக ஏற்பாடு பண்ணுகிறவனாகவும் இருக்க வேண்டும் என்று குறிக்கின்றதாய் இருக்கும் என்று காரணம் காட்டப்படலாம். ஆனால் ஒருவேளை இப்படி அவரால் செய்ய முடியவில்லை எனில், ஜீவ காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக தனது கடமையினை இக்காலங்களில் அவர் செய்திடலாம். சீக்கிரத்தில் காப்பீட்டு நிறுவனங்களும் நமது சமுதாயத்தின் தற்போதுள்ள மற்ற ஏற்பாடுகளும் தானியேல் 12:1 தானியேல் தீர்க்கதரிசியினால் முன்னுரைக்கப்பட்டுள்ள மகா உபத்திரவ காலங்களில் சீர்குலைந்து போய்விடும் என்று நாங்கள் நம்புவதாக கூறினது உண்மைதான் மற்றும் அதைதான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டும் இருக்கின்றோம். ஆமேன்.